சமீபத்துலதான் எனக்கு சிஎஸ்கே டிமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தோனி கூட எனக்கு பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது திரும்பவும் துபாய் போகத்தான் போற பிராக்டிஸ் செஷன்ல ஈடுபட்டு நம்ம டீமுக்காக விளையாண்டு கப்பா அடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு சுரேஷ் ரைனா சிஎஸ்கே உடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தே சுரேஷ் ரைனாவோட பேர் எடுத்துட்டதா சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா சுரேஷ் ரைனா டீம்ல ஜாயின் பண்ணி விளையாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சுரேஷ் ரெய்னாவுக்கும் சிஎஸ்கேவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவருக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் இன்னும் சமாதானம் ஏற்படவே இல்ல

அதுக்கு அடுத்த நாளே சுரேஷ் ரெய்னா திடீர்னு இந்தியா கிளம்பி போயிட்டாரு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு அதுல ஒண்ணு அவருடைய உறவினர் வீட்டுல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கறதுக்காக போனாரு அப்படின்னு சொன்னாங்க அண்ட் உள்ள பதிமூணு பேருக்கு கொரோனா தொற்று இருக்கிறதுனால பயந்து போய் ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சில பேரு ஹோட்டல் ரூம் பிரச்சனைனால தோனிக்கும் இவருக்கும் மனசாபம் ஏற்பட்டதாகவும் சொன்னாங்க இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருந்த அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கும் டீமுக்கும் நல்ல ஒரு உறவு நீடிச்சுட்டு தான் இருக்கு நான் சீக்கிரமாவே டீம்ல ஜாயின் பண்ணி விளையாடுவேன் அப்படின்னு சுரேஷ் ரைனா சமீபத்துல சொல்லியிருந்தாரு ஆனா சுரேஷ் ரைனா கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தின விதிமுறைகள் எல்லாத்தையுமே மீறிட்டாரு ஏற்கனவே டீம்ல உள்ள பதிமூணு பேருக்கு இந்த கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே சுரேஷ் ரெய்னா ரொம்பவே கோவப்பட்டதா சொல்றாங்க இதனால சிஎஸ்கே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரெய்னாவுடைய பேரையுமே எடுத்துட்டாங்களா இந்த சூழ்நிலையில திரும்பவும் ரெய்னா டீமுக்கு திரும்புவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இப்ப போயிட்டு இருக்கு நான் திரும்பவும் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அதுக்கான கொஸ்டினை கேட்டிருந்தேன் பட் இது வரைக்கும் எந்த ரிப்ளைவும் இல்ல அப்படின்னு சுரேஷ் ரெய்னா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் சுரேஷ் ரெய்னாவுக்கு பதில இப்ப வரைக்கும் டீம்ல வேற யாரையுமே இன்னும் சேர்க்கல அதனால சுரேஷ் ரெய்னா திரும்பவும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க சோசியல் மீடியா பேஜ்ல வைஸ் கேப்டன் இல்லாம எப்படிப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அதனால என்ன தோனி தலைமையில சென்னை அணி இது வரைக்கும் டூ தௌசண்ட் டென் லெவன் டூ தௌசண்ட் எயிட்டீன்னு ஐபிஎல் மேட்ச்ல விளையாண்டு கப் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே உடைய கேப்டனான தோனியை சுட்டி காட்டி வைஸ் கேப்டன் இருக்கும்போது போது வைஸ் கேப்டன் எதுக்கு அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சரை கொடுத்துருக்காங்க அதாவது, ஒரு விவேகம் அர்த்தமா அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடிய தோனி இருக்கும் போது துணை கேப்டன் எதுக்கு அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாமே அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சோசியல் மீடியா பேஜ்ல எல்லா விஷயத்துக்குமே அமைதியா காமா இருக்கக்கூடிய தோனி சுரேஷ் ரெய்னாவை திரும்பவும் டீமுக்கு கூப்பிடுவாரா அவருடைய அழைப்பை ஏற்று சுரேஷ் ரெய்னா விளையாடுவாரா அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வமா எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட் இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க